இந்த திரைப்படம் விஷயமாக ரெண்டு மூணு செய்திகளை கவனிக்க வேண்டியது இருக்கு. முதல்ல படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, பொதுவாக திரைப்படத்தை பற்றி எங்களுடைய பார்வை அது சமூகத்தை சீரழிக்கிறது அப்படிங்கிறது தான். சமுதாயத்துக்கு நன்மைகள் எல்லாம் திரைப்படத்தால் ஏற்படலை, அதனால அந்த திரைப்படங்களுக்கு எதிரானவர்கள் நாங்கள் பொதுவானவே. மனிதனுடைய நேரத்தை கொள்வது, ஒழுக்கத்தை சீரழிக்கிறது, எனவே அதுக்கு எதிரான கருத்துக்களை தான் நாங்கள் முன்வைக்கிறோம். அதுக்கு எதிராகத்தான் எங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டு வருகிறோம். நபிகள் நாயகத்தை பத்தி திரைப்படம் எடுக்கிறது என்று எடுத்துக்கிட்டா, அதுலேயும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை முறைய விளக்கி சொல்லி புரிய வைத்து அதை நோக்கி மக்களை வென்றெடுக்கணும், அதுதான் சிறந்ததா இருக்க முடியும். ஏன்னு கேட்டால், திரைப்படத்துக்குள்ள நபிகள் நாயகத்தை கொண்டு வந்து நுழைக்கும் பொழுது அதுல ஒரு மனிதரை உருவப்படுத்த வேண்டிய தேவை வரும். ஒரு காட்சியாக, ஒரு தோற்றமாக கொண்டு வந்து நிப்பாட்டும் பொழுது அது முன்பகுதியா இருக்கட்டும் பின்பகுதியா இருக்கட்டும், இது முந்தி ஒரு திரைப்படம் இருந்தாங்க அதுல ஃபுல்லா பேக்ரவுண்ட் மட்டும்தான் காட்டுவாங்க, நபிகள் நாயகத்துல பேக் சைடு மாதிரியான ஒரு தோற்றத்தை காட்டினாங்க. இருந்தாலும் அது ஒரு அது மனசுக்குள்ள நின்றும் இப்படித்தான் நபிகள் நாயகம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மாதிரி நபிகள் நாயகத்தை உருவப்படுத்துறது நாங்க விரும்பல. நபிகள் நாயகமே அவங்க தன்னை உருவமாக வரைகிறதையோ அது மாதிரியான விஷயங்களுக்கு எதிராகத்தான் அவங்க பேசியிருக்கிறாங்கன்ற பட்சத்துல திரைப்படத்துல யாரை கொண்டு வந்து காட்டினாலும் அந்த தோற்றமே மனசுல நின்றும். இன்னைக்கு கூட தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டா, வீரபாண்டிய கட்டபொம்மனை பத்தி பள்ளிக்கூடங்களை படிச்சு தருவாங்க வைக்கிறாங்க, ஆனா அவருடைய தோற்றம் என்ன அப்படின்னு கேட்டா சிவாஜி கணேசனுடைய தோற்றம் தான் மனசுல வருது. காரணம், வீரபாண்டிய கட்டபொம்மனா சிவாஜி கணேசன் நடிச்சாரு, அதுதான் நம்ம அவருடைய இயற்கை தோற்றம் நம்ம மனசுல பதிஞ்ச மாதிரி நபிகள் நாயகத்தை பத்தி ஒரு தப்பான அவங்க இல்லாத ஒரு தோற்றத்தை மக்கள் புரிஞ்சு கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. எந்த காரணத்தினால அது குறித்து ஒரு திரைப்படமாக இருக்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அதே நேரத்துல தப்பான கருத்துக்களோடு அந்த திரைப்படம் வெளியிடப்பட்டிருந்தால், நபிகள் நாயகத்தை குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல் அதுல சொல்லப்பட்டிருந்தால், அதுக்கு எதிராக நாங்கள் களத்துல இறங்கிடுவோம். இது வரைக்கும் வந்திருக்கிற தகவல்களை வச்சு பார்க்கும் பொழுது அப்படி என்ன மாதிரியான செய்தி அதுல இருக்குது அப்படின்னு யாரும் இது வரைக்கும் அதை தெளிவுபடுத்தல. இன்னென்ன மாதிரி எல்லாம் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை உண்மைக்கு புறம்பான செய்தி இதுல உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் இதுவரைக்கும் வெளியாகாத காரணத்தினால அதற்கு எதிராக போராட்டம், அதை தடை செய்யணும் என்றெல்லாம் நாங்க கோரிக்கை வைக்கல. இருக்கிறதான் எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த செய்தி உள்ளதான் காட்டுது என்று சொன்னாலும், வரவேற்க தகுந்த அம்சமாக நாங்கள் அதை கருதல. ஏன்னு கேட்டா, அது கூடுதலான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகத்தை நாங்க மதிக்கிறது அவங்களுடைய இறை தூதராக வாழ்ந்த காலத்துல. அவங்க 40வது வயதிலிருந்து மரணிக்கின்ற 63 வயது வரைக்கும் இறைவன் தூதராக இருந்தாங்க. அதுக்கு முந்தைய காலகட்டத்தில் மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய போதனைகளோ, முஸ்லிம்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டுதலோ நபிகள் நாயகத்திடத்துல கிடையாது. அதுக்கு முந்தைய 40 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஒரு சாதாரண மனிதராகத்தான் வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இதனுடைய பெரும்பாலான காட்சிகள் நபிகள் நாயகத்தினுடைய சிறுவயதான் பேசுது. 40 வயதுக்கு பிறகு உண்டானதை பேசாம அத அப்படி ஒரு துவக்கமாக அந்த செய்தி வந்தாலும் கூட, அவங்க ஒரு 8 வயசு, 10 வயசு, 12 வயசு இந்த மாதிரி சிறுவருவத்தை மத்தியில் மட்டும்தான் பேசுகிறது. அடுத்தடுத்த கட்டங்களில் நாங்க நவீன நாயகத்துடைய அடுத்த வாழ்க்கையை எடுப்போம்னு சொல்லிட்டு அவருடைய டைரக்டர் சொல்லி இருக்கிறார். எனவே அதுலேயும் எங்களுக்கு ஒரு பெரிய அது சொல்ல வேண்டிய அம்சம், கண்டிக்க வேண்டிய அம்சம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எதுவுமே இல்லாம போயிடுச்சு. எனவே நாங்கள் அதை அலட்சியப்படுத்தணும், அதை நாங்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. இது திரைப்படத்தை பற்றி எங்களுடைய பார்வை. ரெண்டாவது, இதுல ரதா அகாடமியனுடைய பத்துவா, ஏஆர் ரஹ்மானும் மஜீதியும் வந்து அவங்க கலிமா சொல்ல வேணும், கலிமா சொல்லி மீண்டும் முஸ்லீம்களா இஸ்லாத்திற்குள்ள பிரவேசிக்கணும்ங்கிறார். கலிமா சொல்றது அப்படிங்கறது இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை யாரு மறுத்து இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகிற காரியத்தை செஞ்சிட்டாரோ அவருதான் மீண்டும் இஸ்லாத்திற்குள்ளே பிரவேசிக்கணும். அவர் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை கலிமாவை சொல்லணுங்கிறது இஸ்லாமிய நம்பிக்கை. இறைவன் ஒருத்தன் தான் அப்படிங்கறது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அந்த கொள்கையை தகர்க்கிற மாதிரியான ஒரு காரியத்தை செய்தால், அது மாதிரியான ஒரு விஷயத்தை பேசினால், அது அந்த நம்பிக்கையை ஒரு மனதுக்குள்ள அவர் ஏற்றுக்கொண்டால், அப்போ அவர் மீண்டும் முஸ்லீம் ஆகணும், கலிமா சொல்லணும்னு கோரிக்கை வைக்கலாம். இப்போ ரஜா அகாடமி வெளியிட்டு இருக்கிற பத்வால என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகத்தை பற்றி எடுக்கப்பட்ட திரைப்படத்தை எடுத்தவர் மஜீதி, அதுல இசையமைத்தவர் ஏஆர் ரஹ்மானு, இசையமைத்ததுக்காகவும் இவ்வாறு ஒரு திரைப்படம் எடுத்ததற்காகவும் கலிமா சொல்லணும்னா, இது இஸ்லாத்தை விட்டு அப்புறப்படுத்துகிற இஸ்லாத்தினுடைய அடிப்படை சார்ந்த விஷயம் கிடையாது. இசை அமைக்கிறது சரியா தவறான்னு கேட்டா, இஸ்லாமிய நம்பிக்கைப்படி இசை அமைத்தல் கூடாது. அது எந்த திரைப்படத்துக்குமே இசை அமைக்க கூடாது. அது இந்த திரைப்படம் ஏஆர் ரஹ்மான் ஏதோ 2015 புதுசா இன்னைக்கு ஒண்ணும் இசை அமைச்சிடல, வருஷ காலமா இசை அமைச்சுக்கிட்டு இருக்கிறார். இசையமைத்ததுக்காக வேண்டி அவர் கலிமா சொல்லணும்னு சொன்னா, எந்தைக்கு அவர் இசையமைக்க துவங்கினாரோ அன்னைக்கே இதை அவங்க சொல்லியிருக்கணும்.
இத்தனை வருஷமா வலியுறுத்தி இருக்கணும் அப்படி எல்லாம் ஒண்ணு பேசல. புதுசா இன்னைக்கு வந்து சொல்றாங்க, இஸ்லாத்தின் பார்வையில் இசை என்பது தவறாக இருந்தாலும் அது இஸ்லாத்தின் அடிப்படையே தகர்க்கிற ஒரு காரியம் என்றோ, அல்லது ஒரு முஸ்லீமாகவே இல்லை இஸ்லாத்தியத்தை வெளியேறிவிட்டார்னு சொல்லக்கூடிய அம்சமும் அதுக்குள்ள இல்லை. அந்த மாதிரி காரியத்தை செய்யும் பொழுதுதான் கலிமா சொல்லி உள்ளவர்கள் சொல்லணும். எனவே அவங்க சொல்லி இருக்கிற பத்துவாங்கிறது இஸ்லாத்தின் அடிப்படையில் ஏற்புடைய பத்துவாள். தப்பு செஞ்சிருக்கிறாரு, மன்னிப்பு கேட்டுக்க, திருந்திக்க, இனிமே இசையின் பக்கம் போகாதீங்க என்று அறிவுறுத்துகிற ஒரு விஷயத்தை போட்டுக்கிட்டு நீ கல்மா சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வரணும் என்று சொல்வது அந்த பத்துவா இஸ்லாத்தின் பார்வையில் ஏற்புடையது அல்ல. மூணாவதா இதுக்குள்ள செய்தி என்னன்னு கேட்டா, இந்த பத்துவாவை வழங்கி இருக்கிற ரஜா அகாடமி, இந்த ரஜா அகாடமின்றவங்க இவங்க யார், இவங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்டா, இஸ்லாத்துடைய அடிப்படைகளை தகர்க்கிற வேலைகளை தான் அவங்களே ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உதாரணமா ஓரிழை கொள்கை இஸ்லாத்தினுடைய பண்டமண்டல் அடிப்படையாக தான், இறைவனிடத்தை மட்டும்தான் பிரார்த்தனை பண்ணணும், அந்த ஒரே இறைவனை தவிர வேற யாரிடத்திலும் பிரார்த்திக்க கூடாது, வணங்க கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. இந்த ரஜா அகாடமியை சார்ந்தவருடைய நம்பிக்கை என்ன கேட்டா, இறந்தவர்களிடத்திலாம் பிரார்த்திக்கலாம்ங்கிறது அவங்களுடைய கோட்பாடு. தர்காக்களுக்கு போகலாம் வாங்க, தர்கா ஆதரிப்பாங்க, தர்காங்கிறது இறந்தவர்கள் அடக்கம் பண்ணி வச்சிருக்கிற இடத்துக்கு பேர் தான் தர்காங்கிறது. அதையெல்லாம் அவங்க ஆதரிப்பாங்க, அதை வலியுறுத்துவாங்க, அவங்கள்ட்ட போய் பிரார்த்திக்கலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லக்கூடியவங்க அவங்க இஸ்லாத்துடைய பேசப்பட்டு வெளியே போயிட்டாங்க. நெசமா கலிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வருவதற்கு தகுதியானவங்க யாருன்னு கேட்டா, அவர் தான் தகுதியானவரா இருக்கிறார். அவர் போய் ஒரு இசைக்காக வேண்டி ஏஆர் ரஹ்மான சொல்வது ஏற்புடையது இல்ல. அதே நேரத்துல ஏஆர் ரஹ்மானிடத்திலும் அது மாதிரி ஒரு பிழை இருக்கிறது. ஏஆர் ரஹ்மானும் தர்கா ஆதரவாளர் தான், தர்காவுக்கு செல்கிறவர், தர்கா வழிபாட்டை ஆதரிக்கிறவர், இறந்து போனவங்களிடத்துல கையேந்திரவர், நாகூர்ல தமிழகத்துல நாகூர் தர்காவில் போய் பல நாட்கள் அவர் தங்கி இருந்து பிரார்த்தனை பண்ணுவாரு, முத்துப்பேட்டை தர்காவுக்கு போயிருக்கிறாரு, அஜ்மீர்ல இருக்கிற ராஜஸ்தான் அஜ்மீர்ல இருக்கிற அங்குள்ள பிரபலமான தர்காக்கள்ல போய் பல நாள் வழிபாடு செஞ்சிருக்கிறாரு. அதுவும் எல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரான காரியம், அடிப்படையை தகர்க்கிற காரியம். இறைவனத்துல கேட்கறதுக்கு பதில நீ செத்து போன மட்டும் கேட்கிறைய, இதுக்காக வேண்டி நீ கலிமா சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அதிலே பொருத்தம் இருக்கு, நியாயம் இருக்கிறது. அந்த விஷயங்களை விட்டுட்டு இதுக்காக வேண்டி சொல்லி இருக்கிறாங்க, இசைக்காக வேண்டி சொன்னதுங்கிறது அது இஸ்லாத்தின் அடிப்படைக்கு எதிரான காரியம் அல்ல. எனவே இதற்காக கொடுக்கப்பட்ட பத்துவா இஸ்லாத்தின் பார்வையில் ஏற்புடையது இல்லை. இப்ப நார்மலா வந்து இதுக்காக ஒரு மூவி ரிலீஸ் ஆகல பேன் பண்ணணும் அப்படின்றதுக்கு நார்மலா இந்த ஆக்டிவிஸ்டா இருக்காங்க, லிட்ரேச்சர் ஆர்டிஸ்டிக் ஃப்ரீடம் பேசுறவங்க, அவங்க யாருமே முன்னாடி வந்து இதை பத்தி நான் போராடி அதோட ரிலீஸ் வேணும், இல்ல ஃப்ரீ திங்கர்ஸ் இந்த மாதிரி ஒரு மூவிஸ் எடுக்கிறாங்கன்னா அதை வந்து என்கரேஜ் பண்ணும் அப்படிங்கறதுல யாருமே வரல. இதை பத்தி உங்களுக்கு பொதுவாகவே இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, எத்தனையோ கருத்துக்களை சொல்லுவாங்க, எவ்வளோ விதமான வேற மதங்களை கிண்டல் பண்ற மாதிரி அவங்களுடைய நம்பிக்கைகளுக்கு எதிராக இப்படியாக எல்லாம் எடுக்கும் பொழுது இந்த படம் வெளியிடக்கூடாது, அந்த படம் வெளியிடக்கூடாது என்று சொல்லி பலரும் போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. வெளியிடக்கூடாது என்று சொல்லி நாங்களும் சில கட்டங்கள்ல இந்த மாதிரி திரைப்படங்களை வெளியிடக்கூடாது போராடி இருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் போராடி இருக்கிறாங்க, இந்துக்களும் போராடி இருக்கிறாங்க. இந்த மாதிரியான தருணங்கள்ல இப்போ கிறிஸ்தவ அமைப்புகள் வந்து இயேசு கிறிஸ்துவ பத்தி எடுக்கப்பட்ட ஒரு படத்தை தமிழகத்தில் வெளியிடக்கூடாதுன்னு கோரிக்கை வச்சாங்க. அப்பொழுது கூட நீங்க பார்க்கலாம், பெரிய அளவுல யாரும் அதுக்கு எதிராக நீங்க பார்த்திருக்க முடியாது. முஸ்லீம்கள் ஒரு விஷயத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி நேரத்துல கருத்து சுதந்திரம் பேசக்கூடியவர்கள் முன் வந்து சுதந்திரத்தை வந்து சுதந்திரமானது, முஸ்லீம்களை கிண்டல் செய்கிற, முஸ்லீம்களை கேலி செய்கிற, முஸ்லீம்கள் கொச்சப்படுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அம்சம் இருந்தால் அந்த மாதிரி கட்டத்துல களத்துக்கு வருவாங்க. வேற யாராவது எங்களை கொச்சப்படுத்திட்டாங்க, எங்களை இழிவுபடுத்திட்டாங்கன்னு சொல்லும் பொழுது அது மாதிரி போராட்டத்துல வந்து இப்ப விஸ்வரூபம் படம், விஸ்வரூபத்துல முஸ்லீம்கள் வந்து இஸ்லாம் கொச்சப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லும் பொழுது அப்ப எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு, எல்லா ஆட்சியத்தையும் சேர்ந்துக்கிட்டு சுதந்திரத்துக்கு எதிராக பேசுறாங்க, நடக்கிறாங்க, விடக்கூடாது அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. இதே கோரிக்கை கிறிஸ்தவர்கள் விஷயத்துல வைக்கல, மத்தவங்க போராடும் பொழுது, கொங்கு வேளாண் பேரவை போராடும் பொழுது, வேறு பல இந்து அமைப்புகள் போராடுகிற பொழுது எல்லாம் அந்த கோரிக்கை வைக்கல. அப்ப அவங்களுடைய அந்த சுதந்திரம் பேசக்கூடியவருடைய பார்வையில பெரிய கோளாறு இருக்கிறது, அவங்க நேர்மையாக எல்லாம் பேசல. முஸ்லீம்களுக்கு எதிராகனா உடனே சுதந்திரம் பேசுவாங்க, மத்தவங்களுக்கு எதிராக சுதந்திரம் பேச மாட்டாங்க. இப்ப இந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டால் இந்த பிரச்சனை இது குறித்து அவங்க அதுல அவங்களுக்கு தெளிவு இல்லைன்றது மட்டும் புரிகிறது. இது சம்பந்தமா பேசுற எல்லாருமே சுதந்திரம் பேசக்கூடிய பிரச்சனை சொன்னீங்க, நிறைய குஜுபு பத்தி சொன்னீங்க,
அவங்க கூட என்ன சொல்லியிருக்கிறாங்க, என்ன இது நான் சொல்றதுக்கு என்ன இருக்குது, மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க சொல்றவங்க இப்படி பதில் சொல்றாங்க. இது குறித்த தகவல் தெரியாத காரணத்தினால், இது எப்படி அணுகிறது அப்படிங்கிற பார்வை புரிதல் இல்லாத காரணத்தினால தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது, இதுல முஸ்லீம்களும் எல்லா முஸ்லீம் அமைப்புகளுமோ அது ஒரு பெரிய அளவில் இதுக்கான எதிர்ப்புகளை முன்னெடுத்து போராட்டம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வராத காரணத்தினால அவங்க அதற்கு எதிராக கருத்து சொல்லவில்லை என்று நாங்கள் நினைக்கிறோம். சார், நீங்க பாத்தீங்கன்னா அதாவது அவர் முஸ்லீமா இருக்கிறாரு என்பதற்காக வேண்டி போடப்பட்ட ஒரு வழக்கு மாதிரியோ போடப்பட்ட ஒரு பிரச்சனையாக்குற மாதிரியோ தெரியல. அப்படி இருந்திருந்தா இதுக்கு முன்னாடியே பல கட்டங்கள் அவர் மேல அந்த மாதிரியான இதை எடுத்திருக்க முடியும், பல விஷயங்கள்ல சொல்லி இருக்க முடியும். அப்படி எல்லாம் சொல்லல, ஏதோ ஒரு விளம்பரத்தை தேடி சொல்லப்பட்டது மாதிரி. ஏன்னா அவங்க சொன்னதுல அடிப்படையிலேயே பத்வா கொடுக்குறாங்கன்னா பத்வா கொடுக்குற மார்க்க தீர்ப்புக்கு ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்கணும், அடிப்படை இருக்கணும். எந்த முகாந்திரமுமே இல்லாமல் கொடுக்கப்படுகிற பத்வா, அவர்களே தகுதியாக இருந்து கொண்டு அவங்க எந்த தப்பை செய்யறாங்களோ அந்த தப்பை இன்னொருத்தர் செய்யும் பொழுது அதை மற்றொரு விஷயத்தை கண்டிக்கிறதுங்கிறது ஏதோ ஒரு விளம்பரத்தை மையப்படுத்தி அவங்க போட்டிருக்கிற ஒரு விஷயமா தான் படுகிறது.